ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸியான, குயிக்கான, டேஸ்டியான டின்னர் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து கோபி ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு அதில் உப்பு, மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியிலே ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுருவேன். தென் அது தண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜஸ்ட் பஜ்ஜி மிக்ஸ் மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பரட்டி வச்சுருங்க. இதில் மெயினாக என்ன பார்க்கணுன்னா, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்ல. பிகாஸ் அந்த காலிஃப்ளவர்லேயே கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அதுவே வந்துட்டு அந்த மாவை நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இது எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பசங்க வந்துட்டு இந்த மாதிரி சில்லினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்குலாம். அந்த டைமில் நம்மளுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, கார்ன்ஃப்ளவர் இல்லை, அரிசி மாவு இல்லைன்னா ஃபீல் பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் இந்த பஜ்ஜி மிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு, இப்போ நம்ம பெரியவங்களுக்கு செய்கிறேன்னா கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி ஜஸ்ட் பெரட்டி ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுக்கு வந்துட்டு, ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் இருக்குது பருப்புலாம் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பயிறு, பட் உங்களுக்கு என்ன பருப்பு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 to 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்துட்டு ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி, வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. இதுலேயும் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலை. ஸோ கொஞ்சம் லேசியாக இருக்கிற டேஸ்லாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். மொரவர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெயில் பிரிஞ்சி இலை, ஜிஞ்சர், கார்லிக், அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, தென் அதில் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெங்காயம் வதங்கிடும். ஸோ அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இது பரட்டி வச்சிட்டேன். இது நல்லா கோட் ஆகிட்டுருக்கு. தென் இதில் வந்துட்டு சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, தென் கொரியாண்டர் பவுடர் மூணும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணும். மீன்வைல் நான் வந்துட்டு என்னோடய காலிஃப்ளவர் சில்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வேணால் வந்து ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் 2 மினிட்ஸ் வேக வைக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான். நார்மலாக குக்கிங்க்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் பொரிக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இதில் வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் சில்லியில் அந்த மாவு மேலே வந்துட்டு ஒரு கோட்டிங்காக வராது. காலிஃப்ளவர் 65 செய்யும்போது நம்மளுக்கு ஒரு கோட்டிங் வரும்ல, அந்த மாதிரி வராது. பட் நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்துட்டு நார்மலாக வந்து ஒரு பொரியல் மாதிரியும் செய்யலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து பொட்டேட்டோவும் ஃப்ரை பண்ணி தரலாம். நீட்டாக நீட்டமாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குற மாதிரி போட்டுட்டு அதில் வந்து மாவை போட்டு பரட்டி ஜஸ்ட் பொரிச்சு கொடுக்கலாம். ஸோ தால் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த தக்காளியும் வணங்கிருச்சு, அதில் வந்து இந்த தாலை கொட்டிட வேண்டிதான். கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா வெந்துருச்சு, பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது. ஸோ இது வேணால் வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீமுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஆடையை தான் யூஸ் பண்ண போகிறேன். பாலாடை வித்து கொஞ்சம் பால். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீமே தான் வாங்கி வச்சுட்டு போடணும் அப்படிங்கிற எந்த தேவையும் கிடையாது. இது ஒரு குயிக் டிப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி கிரேவி செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி பால் ஆடையும் வித்து பால் சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மேஷர் வச்சுட்டு கொஞ்சம் மேஷ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் பருப்பு, அந்த கடலப்பருப்பு கொஞ்சம் அப்படியே முழுசு முழுசாக தெரியுது. மேஷ் பண்ணி விட்டோம்னா பருப்பும் மசிஞ்சிக்கும், குழம்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும், அதனால தான். ஸோ இது முடிச்சுட்டு நான் வந்துட்டு அந்த பாலாடையை வந்து சேர்க்க போகிறேன். அது வந்து பாலாடையை வந்து நீங்கள் கடைசியாக சேர்த்தீங்கன்னா போதும், அதை ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தென் வந்து நீங்கள் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். இல்லை நீங்கள்கிட்ட கசூரி மேத்திலாம் இல்லை, நீங்கள் அதிகம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொத்தமல்லி தழை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் வந்து இதில் மஸ்ட்டு, அதுதான் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டேன். இந்த பாலாடை வித்து பால் வேணால் கொஞ்சம் தண்ணியும் கலந்து கூட நீங்கள் அதில் ஊற்றி சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போதும், தால் மக்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியான ஒரு கிரேவி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு, தென் காலிஃப்ளவர் சில்லி வித்தவுட் எனி கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர்.
சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் சில்லி, நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். பசங்களாம் நீங்கள் பொறிக்க பொறிக்க காலி பண்ணிடுவாங்க. அந்த சின்ன சின்னதாக இருக்க பாருங்க, அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்பாத்தி போட்டதை ஆட் பண்ணல, நான் அவ்வளோ ஒன்றும் சூப்பராக ரவுண்டாலாம் சப்பாத்தி செய்ய மாட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். டில் தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.